வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கலைமன் அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மௌலானா அப்துல்கலாம் ஆசாத்தை பற்றி படிக்க போகிறோம் மிக முக்கியமான ஆளுமை அதாவது சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை இந்திய தேசிய இயக்க அந்த தலைவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் பார்த்திங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் சிலபஸில் இவர் சம்மந்தமாக நம்ம படிக்கிற கொடுத்துருக்காங்க சமீபத்தில் நடந்த அந்த குருஃபோன் தேர்வில் இவரை பற்றி மூன்று கேள்விகள் இடம்பெற்றிருந்தது ஸோ அந்த வகையில் நம்ம வரிசை நம்ம தலைவர்களை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் முதல் தலைவராக பார்த்திங்கன்னா மௌலானா கலாம் ஆசாத்தை பற்றி படிக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மௌலானா அபுல்கலாம் ஆசாத் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மௌலானா ஆசாத் என்று அறியப்படுகிறார் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் பொதுவாக மௌலானா ஆசாத் என்று அறியப்படுகிறார் அடுத்த கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் எஜுகேஷன் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் சுதந்திரத்துக்கு பிறகு நேரு தலைமையில் அமைந்த அந்த அமைச்சரவையில் கல்வி அமைச்சர் அதாவது இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக விளங்கியவர் பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஆசாத் மிக முக்கியமான பாயிண்ட் இது அடுத்த கேள்வி அபுல்கலாம் ஆசாத்தின் பிறந்த நாளான நவம்பர் பதினொன்று எந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது இவருடைய பிறந்தநாள் பார்த்திங்கன்னா தேசிய கல்வி தினமாக நாடெங்கும் அனுசரிக்கப்படுகிறது இதுவும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அடுத்த கேள்வி அபுல்கலாம் ஆசாத் தனது படைப்புகளில் புனை பெயராக பயன்படுத்தியது எது அதாவது தன்னுடைய படைப்புகளை பார்த்திங்கன்னா ஆசாத் என்ற பெயரில் எழுதி வந்தார் தன்னுடைய புனைப்பெயர் பார்த்திங்கன்னா ஆசாத் அடுத்த கேள்வி மௌலானா என்பதற்கு டேஸ் என்றும் ஆசாத் என்பதற்கு டேஸ் என்றும் பொருள் மௌலானா அப்படின்னா எஜமான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஆசாத்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் அதாவது விடுதலை என்று பொருள் அடுத்த கேள்வி பின்வரும் கூறுகளை ஆராய்க அனைத்துமே சரியானவை ஆசாத் மெக்காவில் பிறந்தார் சரியான குற்று பின்னர் கல்கத்தாவிற்கு குடிபெயர்ந்தார் இந்த குற்றம் சரியானது அடுத்த குற்று இவரின் முழு பெயர் அபுல் கலாம் குலாம் முகைதீன் அகமத் பின் கைகுதீன் அல்ஹுசைன் ஆசாத் என்பதாகும் சரியான பெயர் அடுத்த குற்று இவரது தந்தை ஆப்கானை சேர்ந்த முஸ்லீம் ஆவார் இந்த குற்றம் சரியானது அவருடைய தந்தை பார்த்திங்கன்னா ஆப்கானைச் சேர்ந்த முஸ்லீம் ஆரம்பத்தில் ஒரு தந்தை பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் தான் இருந்தாங்க ஆனால் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த ஏழில் நடைபெற்ற அந்த பெருங்கழகத்துக்கு அப்புறம் இவருடைய குடும்பம் என்ன என்ன ஆகுதுன்னா அரபு நாடு நோக்கி இடம்பெயர்றாங்க ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாருனா ஆசாத் பிறகுறாரு பின் நாட்களில் மறுபடியும் ஆசாத் என்ன பண்ணுறாருனா கல்கத்தாவில் வந்து செட்டில் ஆகிறாரு அடுத்த கேள்வி எந்த போராட்டத்தின் போது ஆசாத் காந்தியடிகளை சந்தித்தார் கிளாபத் இயக்க போராட்டத்தின் போது ஆசாத் முதன்முறையாக காந்தியடிகளை சந்திக்கிறார் அடுத்த கேள்வி மிக இளவயதில் அகில இந்திய காங்கிரஸின் தலைவராக பொறுப்பு வகித்தவர் கலாம் ஆசாத் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதன்முறையாக காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் தான் மிக குறைந்த வயதில் அந்த மிகப்பெரிய பேரியக்கத்தின் தலைவராக விளங்கிய முதல் நபர் அடுத்த கேள்வி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை உறுதிப்படுத்த ஆசாத் பயன்படுத்திய செய்தித்தாள் இது அல் ஹிலால் இந்த பத்திரிகையில் தனது கருத்துக்களை தெரிவித்து அதன் மூலமாக இந்து சமூகத்துக்கும் முஸ்லீம் சமூகத்துக்கும் இடையே காணப்பட்ட அந்த பிளவுகளை போக்கி அவர்களை ஒன்றிணைக்க மிக பெரிய அளவில் பாடுபட்டார் ஆசாத் அடுத்த கேள்வி அப்துல்கலாம் ஆசாத் தனது பனிரெண்டு வயதில் எந்த இஸ்லாமிய அறிஞரை பற்றி கட்டுரை எழுதினார் அல் ஹசல் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய அறிஞரை பற்றி இவர் என்ன பண்ணார்னா பண்ணார்ன்னா ஆய்வு ஆய்ந்தறிந்து ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அடுத்த கேள்வி எந்த இலக்கிய பத்திரிகைக்கு அப்துல் கலாம் ஆசாத் தனது எழுத்துக்களின் மூலம் பங்களிப்பை வழங்கினார் அந்த இலக்கிய பத்திரிகை பார்த்தீங்கன்னா மக்சான் இது ஆங்கிலத்தில் பார்த்துக்கோங்க சில நேரம் அந்த ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம் மக்சான் இது ஒரு இலக்கிய பத்திரிகை இவர் தன்னுடைய எழுத்துக்களை வழங்கி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய பங்களிப்பை வழங்கினார் மிக சிறிய வயதிலேயே அடுத்த கேள்வி அபுல் கலாம் ஆசாத் தொடங்கிய கவிதை பத்திரிகை எது த பொயிட்ரிக் ஜேர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க கவிதை பத்திரிகை பார்த்திங்கன்னா நைரங் இ ஆலாம் நைரங் இ ஆலாம் இது ஆசாத் தொடங்கிய ஒரு கவிதை பத்திரிகை அடுத்த கேள்வி எந்த வாராந்திர பத்திரிகையின் பதிப்பாசிரியராக அபுல் கலாம் ஆசாத் செயல்பட்டார் அல் மிஸ்பா அல் மிஸ்பா அப்படிங்கிற இந்த ஒரு பத்திரிகையின் எடிட்டராக அபுல் கலாம் ஆசாத் சிறிது காலம் செயல்பட்டார் அடுத்த கேள்வி பார்க்கலாம் அபுல்கலாம் ஆசாத் வெளியிட்ட மாதாந்திர பத்திரிகை எது லிசான் உல் சித்திக் இது பார்த்திங்கன்னா மாதாந்திர பத்திரிகை அடுத்த கேள்வி பின்வரும் கூறுகளை ஆராய்க அனைத்துமே சரியானவை முஸ்லீம் லீக் முன்வைத்த மதவாத பிரிவினையை அபுல்கலாம் ஆசாத் தொடர்ந்து எதிர்த்தார் இந்த குற்றம் சரியானது அதாவது ஆரம்பத்திலேருந்தே முடிவறைக்கும் ஜின்னாவுக்கும் அபுல்கலாம் ஆசாத்துக்கும் அவருடைய கொள்கைக்கு என்ன பண்ணார்னா ஒத்துகிறாரு தொடர்ந்து முஸ்லீம் லீக் எடுத்த அந்த மதவாத பிரிவினை என்ன பண்ணார்னா தொடர்ந்து எதிர்த்தார் பின்னாட்களில் சன்னி முஸ்லீம்களின் ஈராக் போராட்டத்தை கண்ட பிறகு தனது நிலையை மாற்றினார் அப்படின்னு சொல்வாங்க அடுத்த கூற்று புரட்சியாளர்களான அரவிந்த கோஷ் மற்றும் ஷியாம் சுந்தர் சக்கரவர்த்தி ஆகியோருடான நட்பு இவரை ஒரு புரட்சியாளராக மாற்றியது இந்த குற்றம் சரியானது அடுத்த குற்று மதத்தின் அடிப்படைகளான வங்க பிரிவினையை ஆசாத் கடுமையாக எதிர்த்தார் இந்த குற்றம் சரியானது அடுத்த கேள்வி அமிர்த இருந்து வெளிவந்த எந்த பத்திரிகையில் அபுல் கலாம் ஆசாத் பணியாற்றினார் பக்கீல் அப்படிங்கிற பத்திரிகையில் அபுல் கலாம் ஆசாத் பணியாற்றினார் இது பார்த்திங்கன்னா அமிர்த சரசில் பின்னடை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் ஆசாத் தொடங்கிய வாராந்திர உருது மொழி பத்திரிகை எது அல் ஹிலால் அவர் தொடங்கிய இந்த அல்கிலால் பத்திரிகை ரொம்ப முக்கியமானது எப்போ தொடங்குகிறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு இது ஒரு வாராந்திர உருது மொழி பத்திரிகை இது சம்மந்தமான ஒரு குறிப்பு காணப்படுது அல்கிலால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஆங்கிலேய அரசு பார்த்திங்கன்னா பத்திரிகை சட்டத்தால் தடை செய்து இந்த பத்திரிகையில் ஆசாத் என்ன பண்ணுறாருன்னா ஆங்கிலோடைய ஆட்சி முறைகளை பற்றி மிக கடுமையாக என்ன பண்ணியிருப்பான்னா விமர்சிச்சுப்பார் அடுத்த கேள்வி அல்கிலால் பத்திரிகை தடை செய்யப்பட்ட பிறகு அப்துல் கலாம் ஆசாத் தொடங்கிய பத்திரிகை எது அல் பாலக் பின்னர் இந்த பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரெகுலேஷன் ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்தால் இதுவும் என்ன பண்ணுதுன்னா தடை செய்யப்படுது ஸோ இந்த பத்திரிக்கையில் எழுதுனதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய அரசு ஆசாத்தை என்ன பண்ணுறாங்கன்னா கைது பண்ணுறாங்க கைது பண்ணி ராஞ்சி சிறையில் என்ன பண்ணுறாங்கன்னா அடைக்கிறாங்க அடுத்த கேள்வி அல் பாலாக் பத்திரிக்கையில் ஆங்கிலேயருக்கு எதிராக எழுதியதால் ஆசாத் கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ராஞ்சி சிறையில் அடைக்கப்பட்டார் ஆசாத் எழுதிய சுயசரிதை தஸ்கிரா தஸ்கிரா பார்த்தீங்கன்னா ஆசாத்தின் ஆட்டோபயோகிரபி சுயசரிதை தஸ்கிரா இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறு வாக்கில் சிறையில் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாருனா இவர் இந்த சுயசரிதையை எழுத ஆரம்பிக்கிறார் அடுத்த கேள்வி தனது வாழ்நாளின் இறுதிப்பகுதியில் ஆசாத் எழுதிய புத்தகம் எது இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிட்டு இருந்தார் அடுத்த கேள்வி ஆசாத் தனது நண்பருக்கு எழுதிய பல கடிதங்களை உள்ளடக்கிய தொகுப்பாக வெளிவந்த புத்தகம் எது குபர் இ காதிர் இது புத்தகம் பார்த்திங்கன்னா தன் நண்பருக்கு சிறையில் இருக்கும்போது நிறைய லெட்டர் எழுதியிருக்காரு ஆனால் அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நண்பருக்கு போய் சேரலை பின்னாட்களில் அவருடைய மற்றொரு நண்பரான அவர் வழியாக என்ன பண்ணுறாருனா அந்த எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஒரு புத்தகமாக வெளியிடப்படுது அந்த புத்தகத்தின் தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா குபர் ஈ காதிர் அடுத்த கேள்வி குபரி காதிர் என்ற புத்தகத்தை வெளியிட்ட அபுல்கலாம் ஆசாத்தின் நண்பர் யார் அஜ்மல் கான் அடுத்த கேள்வி பின்வரும் கூறுகளை ஆராய்க அனைத்துமே சரியானவை கலாம் ஆசாத் நாக்பூரில் ஃப்ளாக் சத்யாகிரகா என்ற போராட்டத்தை தொடங்கினார் இந்த குற்றம் சரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளிவந்த நேரு அறிக்கையை ஆசாத் ஆதரித்தார் இந்த குற்றம் சரியானது அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அறிஞர்களை ஆசாத் கடுமையாக விமர்சித்தார் இந்த குற்றம் சரியானது அடுத்த கேள்வி ஆங்கிலேயரின் ஆதரவு இல்லாமல் உயர்கல்விக்கென்று இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அந்த கல்வி அமைப்பு பார்த்தீங்கன்னா ஜமியா மிலியா இஸ்லாமியா இது உயர்கல்வி அமைப்பு இது ஆங்கிலருடைய ஆதரவு இல்லாமல் அந்த காலத்தில் எந்த கல்லூரியும் தொடங்கும் தொடங்க முடியாது குறிப்பாக அந்த அலிகார் பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா அதுவே ஆங்கிலேயருடைய பொருள் உத உதவியால் என்ன பண்ணோன்னா தொடங்கப்பட்டது ஆனால் அவருடைய உதவி இல்லாமல் ஆசாத் மற்றும் அவருடைய நண்பர்களைச் சேர்ந்த மிக முக்கியமான அந்த இஸ்லாமிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட மற்றொரு மிகச்சிறந்த அந்த உயர்கல்வி அமைப்பு பார்த்திங்கன்னா ஜமியா மிலியா இஸ்லாமியா இந்த அமைப்பை தொடங்க அஜ்மல் கான் முக்தர் முகமது அன்சாரி அபுல்கலாம் ஆசாத் போன்றோர் முக்கிய காரணமாக விளங்கினர் அடுத்த கேள்வி தர்ஜுமன் அல் குரான் என்ற பெயரில் குரானை உருது மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அதாவது அரபி மொழியிலிருந்து உருது மொழியில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா மௌலானா அபுல்கலாம் ஆசாத் இந்த பேர்லனா தர்ஜுமன் அல் குரான் அடுத்த கேள்வி அபுல் கலாம் ஆசாத்திற்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவர் இறப்பிற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுகிறது அடுத்த கேள்வி மஜ்லிஸ் இ அகர் உல் இஸ்லாம் என்ற இயக்கத்தை தொடங்கிய அபுல்கலாம் ஆசாத்தின் நண்பர் யார் சையத் உல் ஷா புக்காரி அடுத்த கல்வி அபுல்கலாம் ஆசாத்தின் கல்லறை காணப்படும் இடம் டெல்லி அந்த ஜும்மா மசூதிக்கு அருகில் அவருடைய கல்லறை காணப்படுகிறது அடுத்த கேள்வி காங்கிரஸின் தலைவராக அபுல் கலாம் ஆசாத் மீண்டும் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றுலையும் பின்னாட்களில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை அதாவது இந்த இடைக்கால அரசு நேரு தலைமையிலான அந்த இடைக்கால அரசு அமைக்கப்படும் வரை காங்கிரஸின் தலைவராக தொடர்ந்து நீடிக்கிறார் அடுத்த கேள்வி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் பேரு இயக்கத்தின் தலைவராக செயல்பட்டவர் யார் அபுல்கலாம் ஆசாத் அடுத்த கேள்வி முஸ்லீம் லீக் அறிவித்த நேரடி நடவடிக்கை நாளின் போது ஆங்காங்கே கலவரங்கள் ஏற்பட்டன சரி அதை கட்டுக்குள் கொண்டு வர அபுல்கலாம் ஆசாத் எங்கு பயணப்பட்டார் வங்காளம் மற்றும் பீகார் போன்ற பகுதிகளில் பயணப்பட்டு மக்கள் என்ன பண்ணார்னா தன்னுடைய அறிவுரைகளை கூறி அங்கே கூட்டங்கள் நடத்தி என்ன பண்ணார்னா மக்களை ஒரு கட்டுக்களை கொண்டு வந்தார் அடுத்த கேள்வி அபுல்கலாம் ஆசாத்தை ஃப்ளாட்டோ அரிஸ்டாட்டில் பித்தாகரஸ் ஆகியோர் கலந்த கலவை என்று கூறியவர் யார் மகாத்மா காந்தி அடுத்த கேள்வி பின்வரும் கூறுகளை ஆராய்க அனைத்துமே சரியானவை தனது நண்பர் சித்தரஞ்சன் தாஸ் தொடங்கிய சுயராஜ்ய கட்சிகள் சேராமல் காங்கிரஸ் கட்சியுடன் தொடர்ந்து பயணித்தார் இந்த குற்றம் சரியானது அடுத்த குற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தர்ஷனா சத்தியாகிரக போராட்டத்தை முன்னின்று நடத்தி கைது செய்யப்பட்டார் பின்னர் காந்தி இருவின் ஒப்பந்தத்தின்படி ஆசாத் விடுதலை செய்யப்பட்டார் இந்த குற்றம் சரியானது அடுத்த குற்று கேபினட் தூதுக்குழுவினர் உடனான காங்கிரஸ் சந்திப்பை தலைமையேற்று நடத்தினார் இந்த குற்றம் சரியானது அடுத்த குற்று முகமது அலி ஜின்னா உடனான காந்தியின் சந்திப்பை அப்துல் கலாம் ஆசாத் கடுமையாக எதிர்த்தார் சரியான கூற்று ஏன்னா நாடு பிளவுபடுவதை அவர் ஒருபோதும் ஆதரிக்கவில்லை அடுத்த கேள்வி ஐஐடி மற்றும் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் போன்றவை அமைய காரணமாக இருந்தவர் யார் அப்துல் கலாம் ஆசாத் இவர் பார்த்திங்கன்னா இவர் அந்த கல்வி அமைச்சராக இருக்கும்போது இந்த நாட்டின் முக்கியமான அந்த கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டன அடுத்த கேள்வி பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த முதுநிலை ஆராய்ச்சி பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்குவிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட அமைப்பு இது அபுல்கலாம் ஆசாத் ஃபவுண்டேஷன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமைக்கப்பட்டது அடுத்த கேள்வி கலாம் ஆசாத்தை மிரி கர்வான் அதாவது தலைவர் என்று அழைத்தவர் யார் ஜவஹர்லால் நேரு அடுத்த கேள்வி முஸ்லீம் லார்டு ஹாவ்ஹாவ் மற்றும் காங்கிரஸ் ஷோபாய் என்ற பெயரில் அபுல் கலாம் ஆசாத்தை விமர்சித்தவர் யார் முகமது அலி ஜின்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி வணக்கம்